நாம இன்றைக்கு கேரக்டர் ஸ்டடியில ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டரை பத்தி தான் பார்க்க போகிறோம். இவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சமயத்திலே தேவனுக்கு பிரதான ஆசாரியராக இருந்து தன் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களையும் ராஜாவையும் சரிப்படுத்தி தான் இருந்த நாளெல்லாம் அந்த ராஜாவும் ஜனங்களும் தேவனை விட்டு வழுவி போகாதபடி செய்த ஒரு பிரதான ஆசாரியர். இவருடைய பெயர் யோய்தா அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய காலத்திற்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே சீர்கட்ட ஒரு நிலைமையிலே இருந்தது. யோராம் என்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த யோராம் என்கிற யூதாருடைய ராஜா தன் வாழ்ந்த காலத்திலே ரொம்ப ரொம்ப மோசமாக ஜனங்களை வழிநடத்தின ஒரு ராஜாவாகத்தான் வேதாகமம் நமக்கு அவரை பற்றி குறிப்பு வைத்திருக்கிறது. புறஜாதிகளை போல தேவனை விட்டுட்டு சிலை வழிபாட்டில் பகால் வழிபாட்டில் போயிட்டு ஜனங்களையும் கெடுத்து தானும் கெட்டு போன ஒரு யூதனுடைய ராஜா தான் இந்த யோராம் என்பவர். ஏன் சொன்னால் இவருடைய மனைவி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இஸ்ரவேல் ராஜாவாகி ஆகாப்புக்கும் ஏசபேலுக்கும் பிறந்த அத்தாலியால் என்கிற ஒரு பெண்மணி தான் இவருடைய மனைவியாக இருக்கிறார். அதனால அவங்க அந்த பகால் வழிபாடு மற்ற விஷயத்தை எல்லாம் அவங்க அம்மா எப்படி பிடிவாதமாக செய்து கொண்டிருந்தார்களோ அதே போலவே இந்த பெண்மணியும் அந்த மாதிரியான ஒரு குணமுடைய பெண்ணாக இருந்தார்கள். இதனால யூதாவிலும் இவர்கள் வந்து இந்த மாதிரியான தேவனுக்கு விரோதமான வழிபாட்டு முறைகளை அதில் புகுத்தி அவர்களை சீர்கட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. யோராம் என்கிற ராஜா வெறும் 8 வருடம்தான் எருசலேம்ல அரசாண்டார். அவருக்கு பிற்பாடாக இவருடைய குமாரன் அகசியா அப்படிங்கிற ஒரு ராஜா ஒரே ஒரு வருஷம் அரசாண்டு அவரும் வந்து இறந்து போகிறார். ஸோ இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோன்னே அத்தாலியால் என்கிற அந்த ராணி ராஜாவுடைய எல்லா குமாரர்களையும் ராஜவம்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இவங்களே அந்த ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப கொடுங்கோலான ஒரு ஆட்சியை நடத்துகிறாங்க. தன்னுடைய தாய் ஏசபேல் என்னென்னலாம் இஸ்ரவேலிலே செஞ்சாங்களோ சிலை வழிபாடு பகால் வழிபாடு அத்தனையும் யூதாவிலையும் கொண்டு வந்து அப்படியே நடப்பிக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை முற்றிலும் மறந்து போயிட்டாங்க. தேவனுக்கான பலி தேவனுக்கான வழிபாட்டு முறைமைகள் எல்லாமே முற்றிலும் நிறுத்தப்பட்டு ஆசாரியர்கள் திசை கோர்த்தராக சிதறி போயிட்டாங்க. இந்த நேரத்துல தான் அந்த யோய்தா என்கிற பிரதான ஆசாரியருடைய நேரம் வருகிறது. இவர்களுடைய மனைவி யாரு அப்படின்னு சொன்னா அகாசியா ராஜாவுடைய சகோதரி தான் இவர்களுடைய மனைவியாக இருக்கிறாங்க. இந்த அம்மா கொல்லப்படுகிற ராஜகுமாரர்கள்ல யோவாஸ் அப்படிங்கிற ஒரு பையனை மட்டும் அவர் தாதிமாரோட எப்படியோ தப்பிக்க பண்ணி இந்த யோய்தாங்கிற பிரதான ஆசாரியுடைய கரத்துல கொடுத்துடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுகிறார், அந்த பையனை கர்த்தருடைய ஆலயத்திலேயே மறைத்து வைத்து 7 வருஷம் அவனை வந்து உள்ளேயே வளர்க்கிறார். இந்த காரியம்லாம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த யோய்தாவுக்கு குறைவான வயசு ஒன்றும் கிடையாது. ஒரு 90க்கு மேல அல்லது 100க்கு மேல கூட அவருக்கு இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 130 வருடத்துல அவர் மரணம் அடைகிறார். இந்த யோவாஸ் அப்படிங்கிற அந்த ராஜாவுடைய ராஜ்யபாரமே வெறும் 40 வருஷம்தான். அந்த 40 வருஷம் அவர் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கூட இவர் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்புகள் தெரிவிக்கிறது. அதனால கண்டிப்பாக இந்த காரியம்லாம் நடக்கும்பொழுது ஒருவேளை ஒரு 100 வயதை நெருங்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த யோய்தா இருந்திருக்க வேண்டும். ஆனால் அத்தனை முதிர் வயதிலும் கூட தன் தலைக்கு ஒரு ஆபத்து வந்துடும். ஏன்னு சொன்னால் ஒரு ராஜாவை ஒரு இளவரசனை இவர் வந்து ஒழிச்சு மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த அத்தாலியாருங்கிற ராணிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு இவர்களை வந்து கொலை பண்ணி போட்டுருவாங்க. ஆனா அது எதற்குமே அஞ்சாம பயப்படாம தேவனுடைய காரியத்துல துணிந்து நின்ற ஒரு மனிதர் தான் இந்த யோய்தா என்கிற பிரதான ஆசாரியர். இவருக்கு இருந்த பிரதான குணம் துணிச்சல் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதாவது நல்ல இளமை துடிப்புல இளம் ரத்தமாக இருக்கும் பொழுது எல்லோருக்குமே ரொம்ப துணிச்சல் வரும், அசட்டு துணிச்சல் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்திலே காரியத்தை சாதிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் இந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட 100 வயதை நெருங்கும் பொழுது இவரிடத்துல ஒரு பொறுப்பு ஒரு சவால் வருகிறது. இந்த ராஜாவுடைய வம்சத்திலே ஒருத்தன் இப்போ வந்து உயிரோடு இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்பு வச்சு தாவீதன் சிங்காசனத்தில் இவனை உட்கார வச்சிடணும். ஏன்னு சொன்னால் இந்த முழுசும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த தாவீதன் வம்சத்தில் தான் வந்தாகணும். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு விஷயத்தை இந்த பிரதான ஆசாரியர் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு தேவனுடைய காரியத்தில் சாக்குப்போக்கு சொல்லாமல் எனக்கு வந்து இவ்வளோ வயசாச்சு இதற்கு மேலே நான் என்ன காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துராமல் சுறுசுறுப்பாக தான் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அத்தனையும் திறம்பட செய்தவர் தான் இந்த யோய்தா என்கிற பிரதான ஆசாரியர். இவரை போகிற மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது
கடவுளோட காரியத்திற்கு வயது அப்படிங்கிறது ஒரு நம்பர் மட்டும்தான். எந்த ஒரு காரணத்தினாலையும் நான் வந்து ரிட்டையர்ட் ஆயாச்சு, எனக்கு வந்து இவ்வளோ வயசாச்சு, இனி அக்கடான்னு உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உலக காரியத்திற்கு, சமுதாய பணிகளுக்கு, வேறு எதற்குனாலும் நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து லீவ் சொல்லிக்கலாம், நீங்கள் வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட முடியும். ஆனால் தேவனுடைய காரியத்தில் வயது அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. எந்த நேரத்திலும் செயல்பட நம்ம மனது மட்டும் தயாராக இருந்தால் போதும் அப்படிங்கிறதற்கு இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதனால ஒருவேளை இந்த உலகத்தில் மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு வந்து பணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், ஆனால் தேவனுடைய பணி அப்படிங்கிறது நம்மளுடைய இறுதி மூச்சு வரை இருக்கணும் அப்படிங்கிறதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோகிதா தான். கிட்டத்தட்ட 100 வயதிலே இந்த கடுமையான பணியை அவர் எடுத்துக்கொள்கிறார். தன் உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுடைய பணியை நிறைவேற்றினால் போதும், தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தில் நிறைவேறினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக சாலிடாக நின்று போராடிய ஒரு மனிதன். 7 வருஷம் இந்த யோவாசை தேவனுடைய ஆலயத்திலேயே மறைவாக வளர்க்கிறார். அதற்கு பிற்பாடாக 100 அதிபதிகள் மற்றவர்களெல்லாம் கூப்பிட்டு ஜனங்களிடத்துல விஷயத்தை மெதுவாக சொல்லி ஜனங்கள் எல்லாம் தேவாலயத்திலே கூடி இருக்கும் பொழுது இந்த யோவாசை வெளியே கொண்டு வந்து அவருக்கு ராஜகிரீடம் தரிப்பித்து அவரை ராஜாவாக அபிஷேகித்து அதே போல் அவருக்கு நல்ல செக்யூரிட்டி 100 அதிபதிகள் மூலமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜனங்களையும் வீரர்கள் எல்லாரையும் உடன்படிக்கை பண்ண செஞ்சுட்டு அதற்கு பின்பாக இந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு ஸ்மூதாக ஏற்படுத்துகிறார். அதாவது அந்த ஆட்சி மாற்றம் நடந்த பொழுது அத்தாலியால் என்கிற அந்த ராணியை தவிர வேற யாருமே கொல்லப்படலை, எந்த ஒரு கைகலப்பும் நடக்கலை, எந்த ஒரு பெரிய சண்டையும் நடக்கவே இல்லை. அத்தாலியால் திடீர்னு வந்து ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துகிற சத்தத்தை தேவாலயத்தில் இருந்து வருகிறதை கேட்டுட்டு அவன் வந்து பார்த்துட்டு ராஜாவும் மற்றவர்களும் வந்து இங்கே இருக்கிறத பார்த்து அவர் துரோகம் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுகிட்டே ஓடுறா. ஸோ அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, ஆலயத்தில் வச்சு அவளை கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டபடினால அவள் வந்து குதிரை வாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது வழியிலேயே அவளை கொண்டு போட்டுறாங்க. அதற்கு பின்பாக தேசம் அமைதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது ஒரு கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு இந்த யோகிதா இந்த பிரதான ஆசாரியனை தேவன் அங்கே பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியத்தை எடுத்து சொல்வதிலும் எடுத்து செல்வதிலும் நம்ம எந்த சுணக்கமும் காட்டவே கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் மீதி எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் பயந்து ஐயோ இந்த மாதிரி சட்டம் போட்டுட்டாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால், எனக்கோ வயசாகி போச்சு, முன்ன மாதிரி இல்லை, என்னால் ஓடி வேலை செய்ய முடியல, இப்போ எப்படி நான் தேவ பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய காரியம் விரைவாக செயல்படுத்தி முடிக்க முடியாது. அதனால தேவனுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் மட்டும்தான். அதே போல் சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் எதையுமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லா விதத்திலும் தேவ ஆவியானவரை மட்டுமே நம்ம நோக்கி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த தெளிவான நடத்துதலை அவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்களுடைய வயசு, உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பலவீனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யோகிதாவை போல தேவனுக்கென்று நிற்க முடிவெடுங்கள். தேவனை பின்பற்றி முன்னேறி செல்லுங்கள். வெற்றியை கொடுப்பவர் தேவன். வேண்படியும் நடக்க தேவ ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.